வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ப்ளெயின் சாதத்தோடும் போட்டு சாப்பிட்லாம், நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடையும் கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதிலிருந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சிக்கனில் எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்படி நம்ம நல்லா ஊற வைக்கும்போது உப்பு, காரம், அந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை மூடி போட்டுட்டு ஒரு 30-45 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற விட்டோம்னா சிக்கனில் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்து நல்லா ஒரு 45 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே இந்த சிக்கனில் உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சிட்டு அந்த மசாலாவில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு நட்சத்திர சோம்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அது கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், தவிரவும் மிளகும் சேர்த்துருக்கோம். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி போகாமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாவை ஒரு பாதி அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது அந்த வெங்காயத்தில் உப்போட டேஸ்ட்டும் ஏறி இருக்கும். வெங்காயம் சீக்கிரமும் வதங்கி வந்துடும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் மாறிட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே சேர்த்ததால் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலா வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது இந்த சிக்கனில் அந்த மசாலாவோட காரம் வாசனை எல்லாமே ஏறிட்டு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சிக்கனை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக அந்த மசாலாவில் நல்லாவே நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறதால 1 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தான் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனை மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மூடி போட்டு வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. இடையில 1-3 டைம் எடுத்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதால சமயத்தில் அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நம்ம 2-3 டைம் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நம்ம எடையடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுருந்தோம், எடையடி எடுத்து கலந்து விட்டுருந்தேன்.
எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா சிக்கனும் வெந்துட்டு கிரேவி நல்லா திக்காகி வந்துடுச்சு. பாருங்கள் நான் ரொம்ப தண்ணியான கிரேவியாக வைக்கல, கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.